உலகெங்கிலும் வாழும் அன்பினையே நேசித்து, அன்பினையே சுவாசித்து, அன்பினையே வாசித்து, அன்பினையே பூசித்து வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவிய தொடர் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம். ஏறக்குறைய 20,000 பாடல்களை கொண்ட செல்வராமாயண காவியத்திலிருந்து கடந்த பகுதிகளில் நாம் 207 பாடல் வரை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 208 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் குசத்துவசனின் மகள்களான மூவரின் பண்பு நலன்கள். பாடல் எண் 208. குசத்துவசன் எம்பியவன் குலம் உயர்த்தும் நனி சிறந்த இசைபோலும் இனியரவர் இதய நல கனியவரே வசையுறாத இன்ப நரி வாழ் தமிழ்வோர் இனியவரே அசைந்து கெடா அன்பு தரும் அழகிதய மனம் அவரே. இதுவே அந்த 208 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சனகனானவன் தொடர்ந்து பேசினான். குசத்துவசன் எம்பியவன் புலம் உயர்த்தும் நனி சிறந்த இசைபோலும் இனியரவர் இதய நல கனியவரே என்ற இரண்டு வரிகளுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். என்னுடைய தம்பியாகிய குசத்துவசனின் குலப்பெருமையை உயர்த்தும் தன்மை மிக்க அந்த மூன்று பெண்மக்களும் மிகவும் சிறந்த இசை தரும் இனிமையை போலவே தாமும் மிகவும் இனிமை மிக்கவர்கள். அது மட்டுமன்றி ஒரு மனிதனின் இதய வளத்தை காட்டும் தன்மையில் காய் இதயம், கனி இதயம் மற்றும் நோய் இதயம் என்ற மூன்று வகைகளாக வகைப்படுத்தும் நிலையில் குசத்துவசன் பெற்ற பெண் மக்களாகிய அவர்கள் மூவரும் பெற்றிருக்கும் இதயமோ காய் இதயமோ அல்லது நோய் இதயமோ அல்ல. அதற்கு மாறாக அவர்கள் மிகவும் நலம் மிக்க இதயம் என்னும் சிறப்பு தன்மையை காட்டும் கனி இதயம் கொண்டவர்களாக திகழ்கின்றனர். வசையுறாத இன்ப நரி வாழ் தமிழ்போல் இனியவரி. அது மட்டுமன்றி அவர்கள் மூவருமே என்றென்றும் குற்றத்திற்கோ பழிப்புகளுக்கோ ஆளாகாத வண்ணமாக உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மேலான உயர்வான மொழியாய் தான் கொண்ட உயர்வான நன்னறிகளால் இன்பம் தரும் மொழியாய் வாழும் தமிழ் என்னும் உன்னதமான மொழி போல அவர்களும் தாம் கொண்ட உன்னதமான குற்றமில்லாத பண்புகளால் நன்னறி கொண்ட வாழ்க்கை நெறிமுறைகளால் மிகவும் இனிமையானவர்களாக திகழ்கின்றனர். அசைந்து கெடா அன்பு தரும் அழகிதய மனம் அவரி என்ற 4 வரிக்கான விளக்கம். அத்துடன் அவர்களது நெஞ்சமானது மிகவும் உறுதியானது, ஆகையால் அவர்களது நெஞ்சம் வழங்கும் காதலானது எந்த அதிர்வுகளுக்கும் எந்த நாளிலும் ஆட்படாத வண்ணம் உறுதியாக திகழக்கூடிய தன்மை கொண்டதாய் இருப்பதால் அவர்கள் தமது நிலையான அன்பினை தமது கணவர்களுக்கு வழங்கக்கூடிய தூய்மை மற்றும் மேன்மையின் காரணத்தால் நறுமணம் வீசும் இதயங்களை கொண்டவர்களாய் திகழ்கின்றனர். அத்தகைய வண்ணமாய் உன்னதமான பண்பு கொண்டவர்கள் குசத்துவசனம் பெற்றெடுத்த அந்த பெண்மக்கள் என்று சனகன் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. செல்வராமாயணத்தின் 209 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.